எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்குறோம்னா, தமிழ்நாடு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் இன்டர்வியூ கைடன்ஸ் என்னோட சைட்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கேன். நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்திராயனோட டீடைல்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். எப்படின்னா, ரீசெண்டா இதுல வந்து பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிற வந்து இதோட ஹிஸ்டரி பேக்ரவுண்ட் விஷயங்கள் வந்து எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறது இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து உங்களுக்கு பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து முழுசாக பார்த்துருங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து படித்த விஷயம் கூட நம்மளே வந்து படிக்கும்போது அந்த இருக்கக்கூடிய விஷயம் கூட சில நேரத்தில் மறந்து போயிடும். ஆனால் இந்த மாதிரி எங்கேயாவது நம்ம பார்த்து வச்ச செய்தி டக்குன்னு வந்து ஞாபகத்தில் வந்து ஆன்சர் சொல்கிறதுக்கு பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிச்சயம் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ச்சியாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, உலக நாடுகளின் நிலாவில் வந்து நிலாவின் பயணம். ஓகே, இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன் தான் வந்து, அப்போ வந்து சோவியத் யூனியன் தான் வந்து சோவியத் யூனியன் தான் வந்து அப்போ ஒன்னா இருந்தது இல்லையா. முதல் முயற்சியாக 1959 செப்டம்பர் 12 சோவியத் யூனியனால் ஏவப்பட்ட லூனா 2. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எதுனா லூனா 2 விண்கலம் கிளம்பி 34 மணி நேரத்தில் அப்படின்னா டைரக்டா வந்து இங்கிருந்து அப்படின்னா இது வந்து டைரக்டாவே வந்து அவங்க வந்து அனுப்பிச்சி விட்டாங்க. மணி நேரத்துக்குள் சந்திரனுக்கு நேரடி பாதையில் சென்று அங்கு மோதி விழுந்தது. ஸோ அதால் தாக்கு பிடிக்க முடியல, விழுந்துச்சு. எனினும் இதுவே நிலவை தொட்ட முதல் விண்கலமாகும். அப்போ நிலவை தொட்ட முதல் விண்கலம் எது அப்படின்னா சோவியத் யூனியன் வந்து ஏவிய லூனா 2 தான். ஓகே, அடுத்தது பாருங்க. பின் சோவியத் யூனியனால் ஏவப்பட்ட லூனா 9 விண்கலம் 1966 பிப்ரவரி 3 அன்று கொஞ்சம் துரிதமான பாதையில், கொஞ்சம் எப்படின்னா நிலவட்ட பாதையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போய் அதுக்கப்புறம் என்னாச்சும் 3 நாள் 7 மணி நேரம் பயணம் செய்து முதல் முறையாக மென்மையாக நிலவில் தரையிறங்கியது. ஓகே, லூனோ 9 தான் வந்து முதல் முதல்ல இதில் வந்து தரையிறங்கியது, நிலவில் வந்து தரையிறங்கியது. பின் 1964 ஜூலை 28 அன்று செலுத்தப்பட்ட ரேஞ்சர் 7. ஓகே, இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். ரேஞ்சர் 7 விண்கலம் 3 நாளில் சந்திரனை அடைந்து முதல் முறையாக சந்திரன் மேற்பரப்பு புகைப்படங்கள் எடுத்து அனுப்பியது. ஓகே, ஸோ புகைப்படங்கள் எடுத்த முதல் வந்து விண்கலம். அடுத்தது இறுதியில் அதுவும் நிலத்தரையில் மோதி விழுந்து விட்டது. பின் 1969 ஜூலை 20 அன்று அப்போலோ 11. ஓகே, அப்போலோ 11 மொத்தமாக 4 நாட்கள் 6 மணி நேரம் 45 நிமிடங்களில் எத்தனை 4 நாட்கள் 6 மணி நேரம் 42 நிமிடங்கள் நிலவில் தரையிறங்கியது. இதில் மனிதர்களும் பயணம் செய்து நிலவில் காலடி பதித்தனர். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சோவியத் யூனியன், அப்புறம் வந்து அமெரிக்கா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின் 1993 நவம்பர் 11 ஜப்பான், 4வது கண்ட்ரினா ஜப்பான் ஹெதன் அதையும், 2003 செப்டம்பர் 27 ஐரோப்பாவின் செலினி விண்கலமும், 2007 அக்டோபர் 24 சீனாவின் சாங்கோ 1 விண்கலமும், 2008 அக்டோபர் 22 சந்திரயான் 1 விண்கலமும் விண்ணில் ஏவப்பட்டது. இந்தியா நிலவிற்கு ஆறாவது நாடாக ராக்கெட்டை வந்து அனுப்பியது. ரைட், ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து சோவியத் யூனியன், 2 அமெரிக்கா, 3 வந்து ஜப்பான், 4 வந்து ஐரோப்பா, 5 வந்து சீனா, 6வது நாடு வந்து இந்தியா. ரைட், இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது சந்திராயன் வரலாறு. ஓகே, சந்திராயன் 1 திட்டம் பார்த்தீங்கன்னா 2008 அக்டோபர் 22 விண்ணில் வந்து ஏவப்பட்டது. 2008 அக்டோபர் 22 விண்ணில் ஏவப்பட்டது. இதோட மொத்த செலவு பார்த்தீங்கன்னா, இதை 3 சந்திராயனுக்கு வந்து 1, 2, 3 மூணுக்குமே இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க எவ்வளோ செலவாகிச்சு அப்படின்னு சொல்லி, 386 கோடி செலவானது. தமிழ் அந்த திட்டத்தில் வந்து நிலவின் தரையில் மோதி விழும் வகையில் வடிவமைக்கப்பட்டது, வடிவமைச்சதே அது அந்த வகையில் தான். அடுத்தது 2009 நவம்பர் 14 100 கிலோமீட்டர் தொலைவிலான நிலவின் சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. மொத்தம் 11 ஆய்வுக் கருவிகள் அதில் பொருத்தப்பட்டன. சந்திராயன் 1 வந்து மொத்தம் 11 ஆய்வுக் கருவிகள் இருந்தது. 1380 கிலோ எடை கொண்ட அந்த கலன் பிஎஸ்எல்வி சி 11 ராக்கெட் மூலம் செலுத்தப்பட்டது. ஓகே, அடுத்தது நிலவில் தண்ணீர் இருப்பதையும் அலுமினியம், மெக்னீசியம், சிலிக்கான் உள்ளிட்ட கனிமங்கள் இருப்பதையும் சந்திராயன் 1 கண்டறிந்தது. ஓகே, அதே போன்று நிலவின் தென் துருவத்தில், இதானே இப்போ இம்பார்ட்டன்ட், ஏன்னா சந்திராயன் 3 இங்கே தான் போச்சு இல்லையா, நிலவின் தென் துருவத்தில் ஆய்வு செய்வதற்கான சிறந்த சாத்தியக்கூறுகளை கண்டறிந்ததும் சந்திராயன் 1 விண்கலம் தான். ஓகே, மொத்தமாக 310 நாட்கள் வந்து நிலவை சுற்றி வந்த சந்திராயன் 1 2009 ஆகஸ்ட் 28 தனது ஆராய்ச்சியை வந்து நிறுத்தி கொண்டது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தது வந்து சந்திராயன் 2 2019 ஜூலை 21 GSLV Mark 3 ராக்கெட் மூலமாக வந்து சந்திராயன் 2 சுமார் 604 கோடி செலவில் வந்து இது வந்து செலுத்தப்பட்டது. அது வந்து 386 கோடி. ஓகே, 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 386 கோடி, 2 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து
604 கோடி செலவில் வந்து விண்ணில் செலுத்தப்பட்டது. மொத்தமாக 3850 கிலோ எடையுடன் வடிவமைக்கப்பட்ட அந்த விண்கலத்தில் நிலவை சுற்றி வந்து ஆய்வு செய்வதற்கான ஆர்பிட்டரும், நிலவில் தரையிறங்கி ஆய்வு செய்வதற்கான லேண்டர், அதுக்கப்புறம் வந்து ரோவர் விண்கலன்களும் இடம்பெற்றிருந்தன. ஆகஸ்ட் 20ஆம் தேதி நிலவின் சுற்றுப்பாதையில் ஆர்பிட்டர் நிலைநிறுத்தப்பட்டது. அதுல ஆர்பிட்டரும் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து நிலவில் தரையிறங்கி அதாவது சுத்தி வந்து ஆய்வு செய்வது ஆர்பிட்டர், அதுக்கப்புறம் நிலவில் தரையிறங்கி ஆய்வு செய்ததுதான் லேண்டர் மற்றும் ரோவர் ரோவர் கலங்கள் வந்து இதுல இருந்துச்சு. ஓகே, இது வந்து ஆகஸ்ட் 20ஆம் தேதி நிலவின் சுற்றுப்பாதையில் ஆர்பிட்டர் நிலைநிறுத்தப்பட்டது, அது சக்சஸ்ஃபுல்லா நிலைநாட்டப்பட்டது. அடுத்தது, ஆனால் மெதுவாக தரையிறங்குவதற்கு பதிலாக வேகமாக லேண்டர் தரையிறங்கியதால் அதன் தொடர்புகளை இழக்க நேரிட்டது. அதேவேளை கடந்த 4 ஆண்டுகளாக ஆர்பிட்டர் கலன் நிலவை இங்கே நம்ம சக்சஸ்ஃபுல்லாக இது பண்ணாங்க பற்றி நிலைநிறுத்தப்பட்டது. அது வந்து ஏறக்குறைய 10,000 மேற்பட்ட முறை சுற்றியதுடன் பல்வேறு ஆய்வுகளையும் செய்துள்ளது. அதன் வாயிலாகத்தான் நிலவில் ஆர்கான் 40, ஓகே, ஆர்கான் 40 என்ற வாயு மூலக்கூறு இருப்பது உறுதி செய்யப்பட்டது, ரைட். ஸோ இதோடைய எடை பார்த்தீங்க அப்படின்னா 3850, ரைட். இதோடைய எடை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 1380. இதை வந்து நோட் பண்ணி வச்க்க வேண்டிய பாயிண்ட். அடுத்தது சந்திரயான் 3 திட்டம். 2023 ஜூலை 14ஆம் தேதி, இந்த டேட் எல்லாமே இயர் டேட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேதி சந்திரயான் விண்கலம் ரூபாய் 615, ஓகே, 615 கோடி செலவில் விண்ணில் செலுத்தப்பட்டது. சந்திரயான் 2 தோல்வியில் கிடைத்த பாடங்களின் விளைவாக தொழில்நுட்ப ரீதியாக மேம்படுத்தப்பட்ட தனியங்கு திறன் கொண்ட லேண்டர், ஓகே, அதுல வந்து நம்ம இதே தான் அனுப்பினோம், ஆனால் அங்கே வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதில் கிடைச்ச பாடத்தை என்ன பண்ணாங்க, லேண்டரை இன்னும் திறமையாக்கியிருக்காங்க. ரோவருடன் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ஏவுதளத்தில் இருந்து LVMR-3 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது. ஓகே, அடுத்தது சந்திரயான் பயணம் செய்யும் முறை. பொதுவாக புவியிலிருந்து நேராக ஒரே நேர்கோட்டில் நிலவுக்கு விண்கலம் அனுப்புவது சாத்தியமில்லை, ரைட். ஏனெனில் புவியை சுற்றி ஈர்ப்பு விசை இருப்பது போல நிலவை சுற்றிலும் அதற்கான, இங்கே வந்து பூமி இருக்கு, இங்கே வந்து நிலா இருக்கு அப்படின்னா இங்கே சுற்றி வந்து இதுக்கு வந்து ஈர்ப்பு விசை இருக்கு, இதுக்கு வந்து ஈர்ப்பு விசை இருக்கு. ஸோ இதோட ஈர்ப்பு விசை ஒரு கணக்கு, இதோட ஈர்ப்பு விசை கணக்கு அப்படிங்கிற வந்து இது இங்கேருந்து டைரக்டாக போகும்போது அதோட மோதி வந்து செயலிழக்கிறதுக்கான பாதிப்பு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கனால அவங்க டைரக்டாக அனுப்புறது வந்து குறைச்சிக்கிட்டாங்க. இரண்டையும் துளை கொண்டு நேராக செல்வதற்கான ஆற்றல் எதுவும் இல்லை, ஓகே, நிலவையும் சுற்றிலும் அதற்கான ஈர்ப்பு விசை இருக்கும், இரண்டையும் துளைத்து கொண்டு நேராக செல்வதற்கான ஆற்றல் வந்து இதுல கிடையாது. அடுத்தது ஸ்லிங் ஷாட் இந்த இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்லிங் ஷாட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வந்து கேட்கலாம். புவிவட்ட பாதையில் சுற்றி சுற்றி பயணித்து அதன் பின் புவிவட்ட பாதையில் புவி சுற்றி சுற்றி வந்து பயணத்து கொஞ்சம் அந்த டிஸ்டன்ஸ் போயிட்டு 179.1 கிலோமீட்டர் தூரம் போகும். நிலவின் வட்டப்பாதைக்குள் புகுந்து அதற்குள்ளும் சுற்றி பயணத்து தான் நிலவுக்குள் தரையிறங்க முடியும், ஓகே. அவ்வாறு புவிவட்ட பாதையிலிருந்து நிலவு வட்ட பாதைக்கு இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி போகும். அதே போல் இங்கே வந்ததுக்கப்புறம் இதோட வட்டப்பாதைக்கு வந்துடும். விலகி செல்லும் நுட்பம் அறிவியல் நுட்பமான அந்த அறிவியல் தான் என்னென்னா ஸ்லிங் ஷாட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இங்கேருந்து பூமிங்க இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டு இந்த இங்கே ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணும் அப்படின்னா இதுலேருந்து இதுக்கு ஷிஃப்ட் ஆகும், ஓகே, அதோட அந்த இதோட வேலை வந்து முடிஞ்சிடும். அதாவது எல்விஎம் இருக்குது பார்த்தீங்களா, LVM-3 வேலை வந்து இங்கேயோட முடிஞ்சிடும். இந்த முறைக்கு தான் என்னன்னா ஸ்விலிங் ஷாட் என அழைக்கப்படுகிறது. LVM-3 பணி சந்திரயான் விண்கலத்தை தரையிலிருந்து 179.1 கிலோமீட்டர் தொலைவுக்கு கொண்டு சென்று புவியின் நீள்வட்ட பாதைக்குள் விட்டு விடுவதுடன் LVM-3 ராக்கெட்டின் பணி முடிந்து விடுகிறது. அதன் பிறகு புவியின் ஈர்ப்பு விசையின் உதவியுடன் நீள்வட்ட பாதையில் பயணிக்க தொடங்குகிறது சந்திரயான் 3 விண்கலம், ஓகே. சுமார் 3.84 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் புவியின் ஈர்ப்பு விசையும் நிலவின் ஈர்ப்பு விசையும் சமமாக இருக்கும், ஓகே. இங்கே வந்து பூமி இருக்கு, ரைட். இந்த இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நிலா இருக்கு அப்படின்னா ரெண்டுக்கு இடையில வந்து 3.84 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த ரெண்டோட ஈர்ப்பு விசையும் என்ன அப்படின்னா சமமாக இருக்கு. அதாவது பூமியின் ஈர்ப்பு விசையும் நிலவின் ஈர்ப்பு விசையும் சமமாக இருக்கும், ஓகே. அந்த பகுதியில் தான் புவி வட்ட பாதையிலிருந்து விலகி புவி நிலவின் வட்டப்பாதையில் புதிய பயணத்தை சந்திரயான் 3 தொடங்கியது. அப்போது நிலவின் ஈர்ப்பு விசையின் துணையுடன் அந்த சுற்றுவட்ட பாதையில் விண்கலம் பயணிக்கும். நிலவுக்கு அங்கே வந்து அதோட அந்த ஏற்கனவே இங்கே பார்த்துட்டோம் இல்லையா, எல்விஎம்மோட பணி முடியுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா அங்கே இருக்க நிலவோட ஈர்ப்பு விசையில தான் வந்து அது பயணிக்கவே தொடங்குது. நிலவும் 100 கிலோமீட்டர் தொலைவிலும் 30 கிலோமீட்டர் உயரத்திலும் வந்தவுடன் அதிலிருந்து உந்து கலனிலிருந்து லேண்டர் தனியாக பிரிந்து நிலவுக்குள் தரையிறங்க தொடங்கும்.
தரைக்கு வந்த லேண்டரிலிருந்து ரோவர் கலன் வெளியேறி நிலவின் நிலப்பரப்பில் ஆய்வுகளை மேற்கொள்ளும். மற்றொரு புறம் லேண்டரை பிரித்து அனுப்பப்பட்ட அந்த இடத்திலிருந்து மீண்டும் நிலவை சுற்றி வந்து உந்துகலன் ஆய்வு செய்யும். ஓகே, ஸோ இது வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்னா, சந்திரயான் பற்ற புதுமைகள் என்னென்ன இருந்துச்சுன்னா, ப்ரொபல்சன் மாட்யூல். ஓகே, ஸோ இதையும் பார்த்துங்க. டெலஸ்கோப் லேண்டர் கலன் தரையிறங்கும் போது சமதளத்தில் இறங்க ஏதுவாக அதன் கால்களில் டெலஸ்கோப் கருவிகள் இணைக்கப்பட்டு வந்தது. ஓகே, சந்திரயான் விண்கலத்தில் லேண்டர் எனப்படும் தரையிறங்கு கலனையும் ரோவர் எனப்படும் உலாவி கலனையும் சுமந்து செல்ல உந்துக்கலன் ப்ரொபல்சன் மாட்யூல் ஒன்று விண்ணில் செலுத்தப்பட்டது. அப்போ இந்த ப்ரொபல்சன் மாட்யூல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது, டெலஸ்கோப்போட பணி என்ன அப்படிங்கிறது, அதை நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது சந்திரயான் 3 ரோவர் ஆய்வு தொடக்கம். ஸோ இதோடைய இது வந்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் விக்ரம் லேண்டர் தரையிறங்கி பகுதியில் இருந்து 500 மீட்டர் சுற்றளவில் 14 நாட்கள் வந்து வலம் வரும். பிரக்யான் ரோவர் மெதுவாக பயணித்து நிலவின் பரப்பை ஆராய்ச்சி செய்ய தொடங்கியது. ஓகே, விக்ரம் லேண்டரில் இருந்து தான் வந்து இந்த பிரக்யான் ரோவர் வந்து வெளியில் வந்து ஆய்வு செய்யும். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 500 மீட்டர் வந்து இது வந்து பயணம் செய்து ஆய்வு செய்யும். இந்த 14 நாள் ஏன் வந்துச்சு அப்படின்னா, சூரிய ஒளி தகடுகள் மூலம் கிடைக்கும் ஆற்றலை இயங்கும் லேண்டர் மற்றும் ரோவர் கருவிகளில் பொருத்தப்பட்டுள்ள கருவிகள் ஆய்வு பணிகளை மேற்கொள்ள தொடங்கிவிட்டது. நிலவின் மேற்பரப்பில் உள்ள மண், கற்கள், கனிமங்களின் தன்மை ஆராயப்படும். மேலும் நிலவில் நீர்ப்பனி இருக்கிறதா என்பதும் ஆராயப்படும். நிரந்தரமாக நிழல் பகுதியில் அமைந்திருக்கும் தென் துருவத்தில், ஓகே, தென் துருவத்தில் தண்ணீர் இருப்பதன சாத்தியக்கூறுகள் இருப்பதாக நம்பப்படுகிறது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 14 நாட்களில் தான் ஆய்வுப் பணிகளை வந்து செய்ய முடியும். ஏன்னா அதுவரையிலும் தான் சூரிய ஒளி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சூரிய ஒளி வந்து இருக்காது. ஓகே, நிலவின் தென் துருவம் இருண்டுவிடும். அப்பகுதியின் தட்பவெப்பநிலை -180 டிகிரி அளவிற்கு சரியும். மேலும் 14 நாட்களுக்கு பிறகு நிலவில் சூரிய ஒளி மறைந்து இருள் வந்ததும் மீண்டும் 14 நாளுக்கு பிறகே வந்து சூரியன் வரும். ஸோ அதுவரை இது தாக்கு பிடிக்காது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து முயற்சி பண்ணாங்க, பட் அந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகலை. ரோவர் சேகரிக்கும் தகவல்கள் மற்றும் படங்கள் லேண்டருக்கு அனுப்பப்படும். ஓகே, ரோவர் சேகரிக்கும் தகவல்கள் மற்றும் படங்கள் லேண்டருக்கு அனுப்பப்படும். அத்தகவல்கள் மற்றும் படங்களை லேண்டர் பூமிக்கு அனுப்பி வைக்கும். ஸோ இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன் இது ரிகார்டிங். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வந்தோம் ரஷ்யாவின் லூனா 2 விண்கல திட்டம் தோல்வி. இதே டைமில் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் வந்து இந்த விண்கலத்தை வந்து ஏவியது. நிலவின் தென் துருவ பகுதியில் ஆய்வு மேற்கொள்வதற்காக லூனா 25 விண்கலம் ரஷ்யாவின் விண்வெளி ஆய்வு நிறுவனமான ராஸ்கோஸ்மாஸ், இந்த இதை வந்து நோட் பண்ணிக்கோ, ராஸ்கோஸ்மாஸ் ஆகஸ்ட் 10 விண்ணில் ஏவியது. எப்போன்னா ஆகஸ்ட் 10 விண்கலத்தை ஆகஸ்ட் 21 நிலவில் தரையிறங்க திட்டமிட்டு இருந்தனர். ஆனால் விண்கலத்தில் திடீரென ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தரையிறக்கப்பட்டு தரை கட்டுப்பாட்டு மையத்துடன் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. அதெல்லாம் வந்து அது வந்து திட்டம் தோல்வியில் போய் முடிஞ்சிச்சு. நிலவுக்கு ரஷ்யா கடைசியாக 1976 விண்கலத்தை அனுப்பியது. 46 ஆண்டுகளுக்கு பிறகுதான் வந்து இப்போ வந்து அனுப்பியிருக்கு. ரைட், இது வந்து கூடுதல் தகவல். அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரயான் திட்டங்களில் தமிழர்களின் பங்கு. இந்த இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப்ல இது பார்க்கும்போது சந்திரயானின் 3 திட்டங்களுக்கும் தமிழகத்தை சேர்ந்த விஞ்ஞானிகளே செயல் மற்றும் தலைமை இயக்குநர்களாக இருந்துள்ளன. அதன்படி முதல் திட்டத்திற்கு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியை சேர்ந்த விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரையும், இரண்டாவது திட்டத்திற்கு திட்ட இயக்குநராக சென்னையை சேர்ந்த வனிதா முத்தையாவும் இருந்தனர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாவது திட்டத்திற்கு விழுப்புரத்தை சேர்ந்த இஸ்ரோ விஞ்ஞானி வீரமுத்துவேல், ஓகே, வீரமுத்துவேல் திட்ட இயக்குநராக இருந்தார். இதில் கூடுதல் தகவல் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா தேசிய விண்வெளி தினம். சந்திரயான் 3 விண்கலத்தின் விக்ரம் லேண்டர் நிலவை தொட்ட ஆகஸ்ட் 23 தேதியை தேசிய விண்வெளி தினமாக பிரதமர் வந்து அறிவித்தார். ஓகே, இதையும் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். அத்துடன் தென் துருவத்தில் லேண்டர் தரையிறங்கிய இடத்திற்கு சிவசக்தி என்றும், இதற்கு முன் சந்திரயான் 2 விண்கலம் தரையிறங்கிய போது மோதி நொறுங்கிய இடத்திற்கு திரங்கா முனை என்றும் பெயர் சூட்டினார். அடுத்தது சிவசக்தி முனை. சிவனில் மனித நலத்துக்கும் உழைக்கும் உறுதி மனித நலனுக்கு உழைக்கும் உறுதி இருக்கிறது. அந்த உறுதியை நிறைவேற்றும் ஆற்றலை சக்தி வழங்குகிறது. இமயம் முதல் கன்னியாகுமரி வரையிலான தேச மக்களின் பிணைப்பை சிவசக்தி முனை வெளிப்படுத்துகிறது. திரங்கா முனை, இந்த முனை தோல்வி நிரந்தரமானது இல்லை என்பதை நமக்கு நினைவூட்டுவதோடு இந்தியா மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சிக்கும் ஊக்கம் அளிக்கும். எங்கு வலிமையான உந்து சக்தி இருக்கிறதோ அங்கு வெற்றி உறுதி. ஓகே, ஸோ அப்போ இந்த சிவசக்தி முனை, திரங்கா முனை, இதை வந்து நம்ம நீங்கள் அவசியம் இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப்ல வந்து தெரிஞ்சுக்கணும்.